Hi friends, welcome back to Mama with Babyma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா போட்டி ஆட்டு கோட் ஐயோ பார்க்கவே நிஜமாவே சொல்ல போனா எனக்கே நாத்தம் தாகல. அவசர அவசரமா உடனே வெட்டி கொடுத்ததுனால ஒழுங்கா கழுவாம கொடுத்துட்டாங்க போல. அப்படி அப்படியே கிடக்குது. இன்னும் இது எப்ப நான் கிளீன் பண்ணி எப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறதுன்னு எனக்கே தெரியல. பிறந்ததே அவ்வளவு ஸ்மெல் அடிக்குது. இருந்தாலும் இது செய்ய போறேன். நீ பாத்தீங்கன்னா இதெல்லாம் குடல், இந்த குடலுக்கு சேர்ந்த இந்த ஐட்டங்கள்லாம் இது கூட சேர்ந்து ஃப்ரீயாவே இது கூட போட்டு தருவாங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ணி நம்ம சாப்பிட போறோம். இப்ப நான் எட்டி எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். சுடுதண்ணி வச்சிருக்கேன், கழுவி காய வச்சு ஒரு மனுஷன் எடுத்து கொடுத்து ஓடியே போயிட்டாரு. ஏன்னா வேலை வாங்கிடுவோன்ட்டு நான் ஆஃபீஸ் போறேன், நீ செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாரு. போன் அடிச்சு கேக்குறேன், ஆபீஸ்ல இருக்க அப்படின்றாரு. இதை நான் இப்ப செய்யணும். வாங்க எப்படி செய்யறேன், எப்படி இது கூட போராடுறேன்னு பாருங்க. அங்க ஒரு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறா, இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னதுன்ட்டு. அப்படிதானே கமான் குளிரீங்க. இத பாத்தீங்கன்னா இப்படி கருப்பு கலர்ல இருக்கும். இதை வெள்ளையாக்கணும். நம்ம எப்படி வெள்ளையாக்கணும்னா, இப்படி சுடுதண்ணியில இப்படி முக்கி எடுத்தோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு அவங்க வச்சிருக்காங்க. இது எங்க மூணு பேர்த்துக்கு மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு வந்து கழுவி ரெண்டு நாளைக்கு வரும் போல. நாளைக்கு அது வெந்தா பறித்தணும் இருக்குன்ட்டு. ஐயோ சாமி, அதை கழுவி காயதுக்குள்ள என்ன தொப்பறையா நனைஞ்சு போயிட்டேன். வேர் வேலை இதை போய் நான் இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தாதான் வேலை நடக்கும் போல. இல்லைன்னா நான் வந்து உருகி ஊத்திடுவேன். நீங்க யாரும் வீட்டுல இல்லைனாலும் நானும் எனக்கும் என் தம்பிக்கும் வந்து அளவா சமைக்கிறது கத்துக்கிச்சு. அதனால வந்து இப்ப பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு விட்டுட்டேன். சரி சமைக்கச்சோ, அப்பதான் வந்து இதுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். நானே சமைக்கிறேன். பாவம் சரி நிக்கிறாங்களே அப்படின்னு பண்ண. நாங்க இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, செம்ம லேட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு தூங்குறதுக்கே வந்து என்ன ஸ்மெல் வருது. நான் வச்சாலும் அப்படி வரும். அப்லோட் பண்ண விடாம என்ன டார்ச்சர் பண்ணி நான் வெடிய வெடியா உட்காந்து வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கிறேன். நான் ஒரு வீடியோவை இன்னைக்கு வந்த வீடியோ வந்து நேற்று ராத்திரி எல்லாம் முழுசா போராடி நான் 4 மணிக்கு மேலே தான் அப்லோட் பண்ணிட்டே தூங்கினேன். காலையில 9 மணிக்கு ஏஞ்சி திருப்பியும் ரீ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன், அப்லோட் ஆகலைன்ட்டு. ஐயோ இன்னைக்கு நான் படாத வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி இப்ப சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள இன்னைக்கு டேவே காலி ஆயிடும் போல, சாயந்தரம் ஆயிடும் போல. இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்க முடியாது போல. இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றதே ஒரு வேலை. அது மட்டும் அது ஒரு நேரத்துக்கு தான் இப்ப சமைக்கிறதுக்கு இவ்வளவு போராட்டமா இருக்குது. காலையில எப்படியோ டிஃபன்லாம் வந்து வெளியில பண்ணியாச்சு. அம்மாவுக்கு மட்டும் அம்மாவும் அவளும் புட்டு வாங்கி வந்து சாப்பிட்டாங்க நான் எந்திரிச்சுக்கிறதுக்குள்ள. அப்புறம் எனக்கு அதுல வந்து கடலைக்கறி இருந்தது. சரி கடலைக்கறி இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் 2 தோசை ஊத்தி சாப்பிட்டேன். நானு பிள்ளைங்க 2 பேரும் லேட்டா தான் எந்திச்சாங்க, 12:30 இருக்கும் எந்திச்சது. அதனால அதுங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு தெம்பா வந்து சிக்கன் சமைச்சிட்டு இருக்கிறா மோனா. அந்த சிக்கன் குழம்பு கொதிக்குது பாரு, எப்படி கொதிக்குது பாரு. நினைக்கிறேன் பேக் வச்சு எடுத்து சின்ன சின்னதாக துண்டுகளாக கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கவே போகிறோம். சூடு டைம் வேற ஆயிடுச்சு. எனக்கு வேற இங்கே எவ்வளோ நேரத்துக்கு நான் நின்று எனக்கு கால் வழியே வந்துச்சு. எனக்கு போட்டி தின்ற ஆசையாக போயிடுச்சு. எனக்கு எனக்கு 2 சிக்கன் குழம்பு வச்சு எடுத்துன்னு போயிடுச்சுங்க. நான் பாருங்க வேர்த்து விறுவிறுத்து கொதிக்குது. அதுதான் இந்த மாதிரிலாம் செய்யப்படாதுன்னு கடையில் வாங்கி சாப்பிட்டோமா. ஆனா வீட்டுல செஞ்சாலும் அதே அளவுதான் வருது. 300 ரூபாய்க்கு இங்க மாதிரி இதுதான் இருக்குது. 300 ரூபாய் இந்த போட்டி. எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. இப்ப தாளிக்க போறோம் பாருங்க. ஒரு பெரிய கடாயை தூக்கி வச்சு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. நானு இந்த ஒரு போட்டி சாப்பிட்றதுக்காக. யார் போட்டி கேட்டா? எல்லாரும் ஏமல பழிய போடுறாங்க. நீதான் கேட்ட, வந்தோடனே
திட்டினி பாவம் 12:30 மணில நிக்கிறாங்க, நீ வேற வாங்கி கொடுத்துருக்கேன்னா அவங்க கேட்டாங்க. பாத்தியா எல்லாரும் சாப்பிடறதுக்கு நேத்து என்ன சார் நேத்துடமா போட்டி பச்சை மிளகா சொல்றேன் கேக்குறது தப்பு இல்ல, வாங்கி சாப்பிடுறது தப்பு இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, செஞ்சு கொடுத்தா நான் மட்டும் சாப்பிடுற மாதிரி வருஷம் கட்டி வேக வேக ஒரு ஆள் வந்து போகும். திருப்பியும் வீடியோ அப்லோட் பண்ண போய் படுத்தேன் கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கும். இதில் வந்துட்டு என்ன பண்ணும், மஞ்சத்தூள் போடணும், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், நான் குளிச்சிருக்கேன் தூள் வேற சாம்பார் தூள் போடக்கூடாது, மட்டன் மசாலா கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி கொட்டுவோம். காசா பணமா கரம் மசாலா கொடுத்தாங்க, இதெல்லாம் போட்டுட்டு எப்ப செஞ்சு முடிஞ்சீங்களோ முடிஞ்சது அவ்வளோதான். இத கொஞ்சம் அள்ளி கொட்டிட்டு கொஞ்சமா வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் வச்சிருந்தோம், அத கொஞ்சம் ஊத்திக்கு வேணா ராத்திரிக்கு நம்ம குழம்பு தண்ணி புடிச்சு வர வெயிட் பண்ணு. தீய போது தீய போது தீய போது கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான் நம்மளோட ஓட்டி குழம்பே. வெளியிலலாம் ஊற்றுதான் ஓட்டி குழம்பு. ஓகே இதை நம்ம கொதிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். டிஷ்ஷு ஐயோ அதுக்கு தான் இதை வச்சிருந்தோம். இது இது சரி ஏதோ ஒரு கண்ட்ராவி விடு, என்னையே மூச்சு காட்டினுக்குற போறமா என்ன டிஷ், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையே. டிஷ் செய்ய பாத்தியா எல்லாத்தையும் நான் போட்டேன். இது என்ன பண்ண, இது ராத்திரிக்கு செஞ்சுக்கலாமா? வேணாம் ராத்திரிக்கு செஞ்சுக்குவோம், இதை ராத்திரிக்கு செஞ்சுக்குவோம். இப்போதைக்கு நம்மளால முடியாது. என்னது இது, கொழுப்பு நீ தான் கேட்டு தின்னுவியாது. வேணாம் வேணாம், ஏய் நீ தானே தின்னுவேதா? இது கிடையாது எனக்கு, வேணவே வேணாம். இதை நம்ம ராத்திரி செஞ்சுக்குவோம். இப்போதைக்கு ஆறு ஆறிட்டு ஓகே ப்ளீஸ் கிவ் வே ஃபார் மீ, ஐ வாண்ட் டு புட் முட்டா. யாருக்கு? எனக்கு. ஏன் வெயிட் போடுவேணும்? ஓ பாரா, மூணு வாரம் சாப்பிடணும்னு வச்சு காலைல சாப்பிடல ஏஞ்சிக்கினேன். ஸோ மதியானம் நைட்டு. ஓகே இதில் கொஞ்சம் பெப்பரை மட்டும் நம்ம தூவி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம போயிடலாம். தூவி ஓடணும்ப்பா, கொட்டக்கூடாது. இல்லைப்பா என்னால் முடியலப்பா, எப்படா அந்த கிச்சனை விட்டு ஓடுவேன்றது நான். அய்யோ வீடியோவே ஆன் பண்ணல போங்க. ஒருவேளை வீடியோ ஆன் பண்ண என்ன பண்ணிருப்பீங்க? அவ்வளோதா முடிஞ்சிச்சு. ஒருத்த சாப்பிட்டான், ஒருத்த சாப்பிட்டு தட்டை கொண்டு போட்டான், திருப்தியா சாப்பிட்டான். தனக்கு தனக்கு என்ன, தனக்கு தனக்குனா தானா ஆடும் பாங்க அந்த கதையும் முட்டை போட்டு வந்து. ஐயோ நான் கேட்டேன்னா முட்டை 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 நான் யாருக்கும் குடுக்காம மோனா வச்ச சிக்கன் குழம்பு, மோனா போட்ட முட்டை, நான் செஞ்ச சோறு சோறு இத சாப்பிடுறா. அற்புதம், திருப்தியா சாப்பிட்டு கடைசி டச்சிங் யாரு? நான் தான் டச்சிங்.
தேங்காய் ஊத்துனது நானு தேங்காய் ஊத்துனது நானு நீ அப்படியே நில்லு. ஓகே நம்ம போய் நம்ம போட்டிக்கு பார்த்துட்டு வரலாம். ஓகே நம்ம போட்டிக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்டி குழம்பு சாப்பிட போகிறோம். இது நான் பாரு நான் கிளறுன்னு சொன்னால் ஆஃப் பண்ணிட்டு வந்துச்சு. இது வெந்துச்சா வேகலையான்னு எனக்கு தெரியல. நான் கிளறிட்டேன் ஆஃப் பண்ணுன்னு சொன்னீங்க. கிளறி விடின்னு தான் சொன்னேன். நான் போடுறேன் பாட்டி ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். யாரோ கேட்டாங்க ஆனா என்ன கடைசியில மாட்டி விட்டாங்க. அவ்வளவுதான் போட்டி குழம்பு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்களும் சாப்பிட போறோம். சிக்கன் குழம்பா போட்டி குழம்பு ஆனா சிக்கன் குழம்பு தான். இன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் கறி குழம்பு, போட்டி கிரேவி, தொட்டுக்கத்து குடல் கறி, சிக்கன் குழம்பு, சிக்கன் பீஸு. பட் ஐ டோன்ட் லைக் சிக்கன். இப்போ வந்து எங்கே கடாயை காணோம். கடாயை எடுத்து நான் பக்கத்தில் வச்சுருந்தேன். தூக்கின் போய் திரும்பி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுச்சு. சூப்பராக இருந்தது. வந்தவனும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா சமையா இருந்தது. ரெண்டு பிளேட்டு போட்டி சாப்பிட்டாச்சு. ஆமாம் நல்லா இருந்தது. சாப்பிடணும்ல அதனால சூப்பரா சமைச்சு. செய்யறவங்க இப்ப ஹோட்டல் எல்லாம் அப்படிதான் செய்யறவங்க. நுறை தள்ளின்னு தான் செய்யறாங்க. ஆனா சாப்பிடறவங்க எவ்வளவு திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு சொல்லு. குழம்பு பத்தி சொல்லணுமா? என்னோட குழம்பு? உன்னோட குழம்பு நான் ஊத்திக்கவே இல்லையா? எங்கேருந்தே எட்டி பார்த்தேன். பார்க்கும் போதே நல்லா இருந்தது. ரைட் ஓகே பார்க்கும்போதே தெரியும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு. ஆடு வந்து போட்டி சாப்பிடுங்கிறேன். அதனால இப்ப அதை நான் சாப்பிட முடியாது. நான் நைட் சாப்பிடறேன். இவரு தானே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தட்டுல வந்துட்டு சிக்கன் மட்டன் ஃபிஷ் எது லைக் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா போட்டி தான் முதல்ல. சிக்கன் மூணாவது பிளேஸ் நாலாவது பிளேஸ்ல தான் வரும். அதனால போட்டி நான் செஞ்சிருக்கத அது ராத்திரிக்கு தான். இப்ப இல்ல ராத்திரி தர மாட்டேன். போட்டி இருக்கு சாப்பிட்டு போனாலும். ஆனா அப்பா அம்மாவில என்ன கொஞ்சம் நினைங்க சொல்லுங்க. இப்ப சிக்கன் குழம்பு சூப்பர். என் பொண்ணு வச்ச சிக்கன் குழம்பு நீயும் காரைக்குடி சிக்கன் குழம்பு மாதிரி நீ பண்றது பட்டையம் லவங்கம் அப்படியே வந்து நம்ம தொண்டைக்குள்ள சிக்கிக்கு சீரியஸாவே இது வந்து காரைக்குடி டைப்ல கொஞ்சோண்டு தான் ஊத்திட்டு போச்சு. அது அதை எடுத்து அந்த பீஸ் எடுத்து வாயில போட்டா செம்மையா இருந்தது. பிளீஸ் கிவ் மீ தட் கேமரா நோ ஐ வில் ஃபோக்கஸ் யுவர் ஃபேஸ் யுவர் மங்கி ஃபேஸ் ஏ தாடா ஜிஞ்சர் தின்ன மங்கி கம் கிவ். நீ பண்றது அப்படியே இந்த இந்த தொண்டைக்குழியில இந்த தொண்டைக்குழியில பட்டை இந்த தொண்டைக்குழியில லவங்கம் நடுவுல வந்து கிராம்பு குத்தின்னு நிக்க. என்ன பேர்மா? திருப்தியான சாப்பாடு. அது ஐஸ்கிரீம் கரங்கிட்ட குல்ஃபி குல்ஃபி ஹேவ் மோர் லைக் குல்ஃபி மலாய் குல்ஃபி. எப்படி மதியானமே ஆரம்பிச்சிப்பியா? இரும்புறது தும்புறதுலாம் சாயந்திரம். ஏய் அது காலையில இருந்தே அது இருக்கு டாடி. அந்த கறி கந்தை நேத்தே நான் பார்த்தேன். நேத்தே இருந்தது. இந்த நைட் மாத்திரை போட்டதுனே கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. இன்னைக்கு ஒரு மாத்திரை போட்டு வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சது. மாத்திரை போட்டே போங்க. என்ன நல்லா ஆயிடும். அதுக்காக திங்காம இருக்க முடியுமா? கரெக்ட். எதுவா இருந்தாலும் சாப்பிடணும். அதே மாதிரி ஃபேஸ் பண்ணனும். டேப்லெட் போட்டா மட்டும் சரியாயிடுதா? அடிக்க மாட்டேங்குது. அது எங்க ஃபேஸ் பண்ணது? கூட இருக்க நம்ம தான் ஃபேஸ் பண்ணனும். அதை
பக்கத்துல வந்து அது வந்து திடீர்னு ஒரு செகண்ட் தும்புவாங்க பாரு, எனக்கு தூக்கி வாரி போடுவான் வீடே அதரும் ஒரு செகண்ட் கேட்டா எது இருக்குதோ இல்லையோ பரம்பரை வியாதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து அப்படியே தொடரா வந்தது. எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பால இருந்து இவங்க அப்பாவுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் தெரியாது. எங்க ஜென்ரேஷன் இப்ப எங்க அப்பாவுக்கு இருக்குது, எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டுல ஒருத்தருக்கு இது இருக்கு, அவ்வளவுதான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. சண்டே அதுமா பக்காவா இருந்தது. பேபிமா பயங்கரமா தேறிச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து கழுவி 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 ஊத்துருமா பாப்பா, அதை விட சூப்பர். பேபிமா எல்லாரும் சேர்ந்து கழுவி கழுவி ஊத்துறதுனால நானும் சமைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைச்சுனுக்குது. கேட்டுதான் பேபிமா இப்படியே நீ பண்ணு வச்சுக்கோ. பேபிமா வந்து பயங்கரமா கை தெரிஞ்சிச்சு, பயங்கரமா சமைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இனிமேல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வாங்கி கொடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைக்கணும். நீங்களும் அதே மாதிரி வீட்டுல ஹோட்டல்ல சாப்பிடறத விட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வாங்கி வீட்லயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிடணும். பட் என்னோட சமைக்கிறவங்களும் அதையும் நாங்க வீடியோ போடுறோம் பாருங்க, நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. ஓகே, அதை விட மிக முக்கியம் எங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.